வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீல எய்த்து நைன்த் டென்த் சம்ஸ் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எயித்து சம் எந்த ஒரு மிகை முழு எண்ணிற்கும் ரெண்டு பவர் எண் ப்ளஸ் ஆறு இன் ஒன்பது பவர் எண் ஆனது ஏழால் வகுப்படும் என நிறுவுக ரெண்டு பவர் என் ப்ளஸ் ஆறு இன் ஒன்பது பவர் என் இது ஏழால் வகுப்படம்னு நிரூபிக்கணும் ரெண்டு ஆறு ஒன்பது ஏழு இந்த நாலு நம்பருக்குள்ளே ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இப்போ நம்ம ஒம்பதுங்கிற நம்பரை வந்து ஏழால் போது ரெண்டு மீதி வரும் அதை ஒம்பது இஸ் கான்கிரிவெண்ட்டு ரெண்டு மட்டு ஏழு அப்படின்னு எழுதலாம் இப்போ எல்ஹஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதுன்னு மட்டும் இருக்குது நமக்கு ரெண்டு பவர் என் ப்ளஸ் ஆறு இன்ட்டு ஒன்பது பவர் என்னு வரணும் முதல்ல ஒன்பது பவர் என் போட்டுக்கலாம் அப்போ ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம பவர் என் கொடுக்கணும் ஒன்பது பவர் என் இஸ் கான்க்ருவென்ட் டு ரெண்டு பவர் என் மட்டு ஏழு இப்போ ஒம்பது பவர் என் வந்துருச்சு ஆறு மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டு சைடும் ஆறை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஆறு இன்ட்டு ஒன்பது பவர் என் இஸ் கான்க்ருவன் டு ஆறு இன்ட்டு ரெண்டு பவர் என் மட்டு ஏழு ஆறு இன்ட்டு ஒன்பது பவர் என் இருக்கு ரெண்டு பவர் எண்ணை வந்து ரெண்டு சைடும் நம்ம கூட்டணும் ரெண்டு பவர் என் பிளஸ் ஆறு இன்ட்டு ஒன்பது பவர் என் இஸ் கான்கிரிவென்ட் டு ரெண்டு பவர் என் பிளஸ் ஆறு இன் ரெண்டு பவர் என் மட்டு ஏழு நமக்கு எல்ஹைஎஸ்ல வந்து ரெண்டு பவர் என் பிளஸ் ஆறு இன் ஒன்பது பவர் என் வந்துருச்சு இது ஏழால் வகுபடும் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் ஏழால் வகுப்படும் போது நமக்கு மீதி வந்து ஜீரோ அல்லது ஏழோட மல்டிப்புளாக இருக்கணும் ஏழோட மடங்காக இருக்கணும் அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன வரும் ரெண்டு பவர் எண்ண நம்ம காமனாக எடுக்கலாம் இப்போ ஒன்று ப்ளஸ் ஆறுன்னு இருக்கும் மட்டு ஏழு ரெண்டு பவர் என் ப்ளஸ் ஆறு இன் ஒன்பது பவர் என் இஸ் கான்க்ரூன் டு ரெண்டு பவர் என் இன் ஒன்று ப்ளஸ் ஆறு வந்து ஏழாயிரும் மட்டு ஏழு இப்போ நமக்கு ஏழு இன்ட்டு அப்படின்னு வந்துருச்சு ஏழு இன்டூனா என்ன அர்த்தம் ஏழின் மடங்காக இருக்குதுன்னு அர்த்தம் ஏழின் மடங்காக இருக்கிறதுனால ஏழால் வகுப்படுது மீதி நமக்கு ஜீரோன்னு வந்துடும் ரெண்டு பவர் என் ப்ளஸ் ஆறு இன்ட்டு ஒன்பது பவர் என் ஆனது ஏழால் வகுப்படும் என நிரூபிக்கப்பட்டது அடுத்தது ஒம்பதாவது சம் ரெண்டு பவர் எண்பத்தி ஒன்றை பதினேழால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி காண்க ரெண்டு பவர் எண்பத்தி ஒன்று பதினேழால் வகுக்கணும்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு பவர் எண்பத்தி ஒன்று இஸ் கான்கிர்டு மீதி நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும் எக்ஸ் மட்டு பதினேழு ரெண்டு பவர் எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறத நம்ம வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டுன்னு எண்பத்தோரு தடவை போடணும் அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால் ஷார்ட்டாக பண்ணலாம் ரெண்டு இன்டூ ரெண்டு பவர் எண்பது இஸ் டு எக்ஸ் மட்டு பதினேழு ரெண்டு பவர் ஒன்று இன் ரெண்டு பவர் எண்பதுன்னு இருக்கும் ஒன்று எண்பதையும் கூட்டினா எண்பத்தி ஒன்று அது நமக்கு தெரியும் இப்போ ரெண்டு பவர் எண்பது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டந்தான் அதையும் ஷார்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பவர் பத்து எடுத்துக்கலாம் ரெண்டு பவர் பத்து இஸ் கான்க்ருவென்ட் டு எக்ஸ் மட்டு பதினேழு ரெண்டு பவர் பத்துங்கிறது ஆயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல அதை பதினேழால் வகுத்து பார்க்கலாம் பதினேழு ஆறா நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி ரெண்டு கழிச்சா ஜீரோ நாலு கீழே இறக்கலாம் நாலு பதினேழில் போகாது அப்போ அதுதான் நமக்கு மீதி ரெண்டு பவர் பத்து இஸ் கான்க்ருவென்ட் டு நாலு மட்டு பதினேழு அப்படின்னு வந்துடும் லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்ட் சைடில் வந்து ரெண்டு பவர் பத்துன்னு இருக்குது நமக்கு ரெண்டு பவர் எண்பது வரைக்கும் வரணும் அதனால் முதல்ல பவர் நாலால் முதல்ல பெருக்கிக்கலாம் அப்புறம் ரெண்டு சைடுமே பவர் நாலால் பெருக்கணும் பவர் நாலு போடும்போது ரெண்டு பவர் பத்து பவர் நாலு யூஸ் கான்கிரண்ட்டு நாலு பவர் நாலு மட்டு பதினேழு நாலு பவர் நாலுங்கிறது நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு நானாங்க பதினாறு இன்னொரு நானாங்க பதினாறு பதினாறு பதினாறா இரநூத்தி ஐம்பத்தாறு இந்த இரநூத்தி ஐம்பத்தாறா பதினேழால்

ஈஸ்ட் கான்குரன்ட்டு மீதி வந்து ஒன்றுன்னு நமக்கு கிடச்சிருக்கு அதனால் ஒன்று மட்டு பதினேழு இப்போ ரெண்டு பவர் நாற்பது வந்துருச்சு நமக்கு எண்பது வரணுங்கிறதுக்காக இன்னொரு அடுக்கு வந்து ரெண்டால் பெருக்கும் போது நாற்பது இன்ட்டு ரெண்டு எண்பதுன்னு வந்துடும் அதனால் பவர் ரெண்டை வந்து ரெண்டு சைடும் போடணும் ரெண்டு பவர் எண்பது ஈஸ்ட் கான்குரன்ட்டு ஒன்று பவர் ரெண்டு ஒன்று தான் மட்டு பதினேழு இப்போ ரெண்டு பவர் எண்பது வந்துருச்சு ரெண்டு சைடும் இன்னும் ரெண்டால் பெருக்கினா மட்டும் போதும் ரெண்டு இன்டூ ரெண்டு பவர் எண்பது இஸ் கான்க்ரூவன் டு ரெண்டு இன்டூ ஒன்று மட்டு பதினேழு ரெண்டு ஒன்றா ரெண்டு இப்போ இந்த சைடு வந்து ரெண்டு பவர் ஒன்று இன்டூ ரெண்டு பவர் எண்பது அது ரெண்டு பவர் எண்பத்தி ஒன்றுன்னு வந்துடும் ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு இப்போ ரெண்டு பவர் எண்பத்தி ஒன்று பதினேழால் வகுக்கும் போது நமக்கு கிடைக்கிற மீதி ரெண்டு ஆன்சர் மீதி ஈக்குவல் டு ரெண்டு பத்தாவது சம் பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக பதினோரு மணி நேரம் இப்போ பயண நேரம் வந்து நமக்கு பதினோரு மணி நேரம்னு கொடுத்துருக்காங்க விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு முப்பது மணிக்கு தொடங்கியது இப்போ இருபத்தி மூன்று மணிக்கு தொடங்குது பயணம் தொடங்கிய நேரம் இருபத்தி மூணு முப்பது மணி அது ஞாயிற்றுக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பயண நேரம் பதினொன்றுங்கிறதுனால அப்போ ரீச் ஆகிற டைம் வந்து பதினொன்ன நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா கிடச்சிரும் முப்பத்தி நாலரை மணின்னு வந்துடும் முப்பத்தி நாலு முப்பது இது நமக்கு வந்து முப்பத்தி நாலு முப்பதுங்கிறது இருபத்தி நாலு மணிக்கு மேலே இருக்கிறதுனால இருபத்தி நாலை வகுத்துக்கலாம் முப்பத்தி நாலு அப்படிங்கிறது இருபத்தி நாலில் ஒரு தடவை இருக்கும் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு கழித்தா பத்துன்னு வந்துடும் அப்போ பத்து முப்பது மீதி இருக்கும் முப்பத்தி நாலு முப்பது இஸ் டு பத்து முப்பது மட்டு இருபத்தி நாலு சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட நாலரை மணி நேரம் முன்னதாக இருக்கும் அப்போ சென்னையோட நேரம் தான் வேகமாக ஓடுது லண்டனில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னு அர்த்தம் அப்போ பத்தரை மணி நமக்கு சென்னை நேரம் படி அப்படின்னா லண்டனில் உள்ள நேரம் வந்து நாலரை மணி நேரம் பின்தங்கி இருக்கும் அப்போ கழிச்சிடலாம் லண்டனில் தரையிறங்கும் நேரம் ஈக்குவல் டு பத்து முப்பது மைனஸ் நாலு முப்பது மணி தட் இஸ் ஈக்குவல் டு ஆறு மணி அப்படின்னா லண்டனில் தரையிறங்கும் நேரம் வந்து திங்கள் ஆறு முற்பகல் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்